பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாதங்க, ஸ்வீட் லைம் ரைஸ். ஆமாங்க, சாத்துக்குடி பழத்தில் சாதம். அது எப்படின்னா, சில சாத்துக்குடி வந்து புளிப்பாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சரி இதை நம்ம சாப்பாடு செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் அதையே ஃபாலோ பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம லெமன் ரைஸ் செய்வோம்ல அதே மாதிரி தான். நம்ம வேணும்னா நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சரி வாங்க, இப்போது நம்ம சாத்துக்குடி சாப்பாடு செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சாத்துக்குடியை கட் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு திக்கான கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. பூண்டும் நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டோங்க. ரொம்ப வந்து பூண்டை தீய வச்சிடக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். பூண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக சாப் பண்ணி போடலாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு பெருசாக இருக்கும்போது பசங்க என்ன செய்வாங்க, இப்போ எடுத்து எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா வறுபடட்டுங்க. உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு 10-15 முந்திரியை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த நேரத்தில் வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவுனாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு இனக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். முந்திரி லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை கலந்து விடலாங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஆற விடணுங்க. இப்போ ஆறிடுச்சு. இப்போ வடித்து வச்சுருக்கிற உதிரியான சாப்பாடு எடுத்து இதில் கலந்து விட்டுக்கலாங்க. நான் ஒரு 2 டிஃபன் பாக்ஸுக்கு தேவையான சாப்பாடு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. எல்லா இடமும் நல்லா உப்புலாம் சேர்ற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற சாத்துக்குடி ஜூஸை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு முறை நல்லா இந்த சாத்துக்குடி ஜூஸு எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா இதை நம்ம கலரி விடணுங்க. சூடாக இருக்கும் போது நம்ம இந்த ஜூஸை ஊற்றக்கூடாதுங்க, நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. லெமன் ரைஸும் இதே மாதிரி தான். ஆறுனதுக்கப்புறமா சேர்த்தோம்னா தான் அந்த லெமனோட வாசனை வரும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போது சாப்பாடு மிதமான சூட்டில் இருக்குங்க. இதை நல்லா சமப்படுத்திட்டு இப்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்களை தூவி விட்டுடலாம். கடைசியாக ஒரு ஸ்லைஸ் சாத்துக்குடியே உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு புதுவிதமான சுவையான சத்தான சாத்துக்குடி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷாக கருணைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டை வந்து பெப்பர் போட்டு மசாலா பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப லைக் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மத்தியான நேரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.